ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க, பாசிப்பருப்பு அல்வா. எப்படி பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவுமே சூப்பரான இந்த அல்வாவை ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். பாசிப்பருப்பு அல்வா பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு போல் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 முறை நல்லா அலசி எடுத்துக்கணும். நல்லா கையில் வச்சு அந்த பருப்பை வந்து இந்த மாதிரி நல்லா கையில் வந்து கடைஞ்சி கொடுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, பருப்பில் லைட்டாக வந்து மண் தூசி இருந்தால் கூட நல்லா க்ளீனாக நமக்கு தண்ணியில் கலந்து வந்துடும். இந்த மாதிரி 2-3 முறை நீங்கள் நல்லா கழுவி அலசி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம தண்ணியை நல்லா வந்து வடித்து எடுத்துடணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி நான் 2-3 முறை நல்லா அலசி எடுத்துட்டேன். எடுத்துட்டு இதை நம்ம ஒரு இந்த மாதிரி வடிகட்டுறதை வச்சு நல்லா வடிகட்டணும். பருப்பை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சிடும். தண்ணி வடிஞ்ச பிறகு இதை அப்படியே வந்து ஒரு பேனுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. இப்போ தண்ணி வந்து இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துகிட்ட பிறகு பருப்பை பேனில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடும் பருப்பு. உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வறுக்க வறுக்க இதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நல்லா வந்து சாப்பிடும்போது கடுக்கு முடுக்குன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே. இது இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைன் பவுடராக இதை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் கையில் எடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதே பேன்லேயே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் இதில் கொஞ்சம் போல் உடச்ச முந்திரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம நெய்யிலேயே வறுத்துக்கணும். ப்ரௌன் கலரில் வரா மாதிரி இதை லைட்டாக வறுத்துக்கும் போதே இது கூடவே கொஞ்சம் போல் ஒரு 10 போல் பாதாமை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையுமே நெய்யில் லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுத்துக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பாதாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுத்துக்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம விருப்பம்தான், வெறும் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் கூட பாதாமும் சேர்த்துருக்கேன், இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை வறுத்தது அப்படியே வச்சுட்டு இதே பேன்லேயே 1 டேபிள்ஸ்பூன் போல் நம்ம வீட்டில் நம்ம வறுக்காத ரவை இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் கோதுமை மாவு, ரெண்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துக்கோங்க. நெய்லேயே வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கலர் மாறிடாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வறுத்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பருப்போட பவுடர், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நெய்லேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வறுக்கணும். நல்லா பாசிப்பருப்போட வாசனை இல்லாத மாதிரி நம்ம வறுக்கும்போது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இது மாறி வரும். இதை லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா வறுக்கும்போது திரி திரியாக உங்களுக்கு வரும், நல்லா உதிரி உதிரியாக வரும் நெய்யில் சேர்க்கும்போது. இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மாறி வரும். இந்த மாதிரி வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துக்கும் போது இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு நான் எடுத்திருக்கேன் பருப்பு. அதுக்கு வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுகளை வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ பருப்பு அதே கப்புலேயே அளந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பக்காவாக அல்வா வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம தண்ணி கலந்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாசிப்பருப்பு வந்து தண்ணி நல்லா இழுத்துக்கும், அதனால் நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து கொடுக்க கலந்து கொடுக்க தண்ணி நல்லா வந்து அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு அல்வா பதத்தில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேனில் வந்து நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நாம் இதில் நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து செய்யணும். கரெக்டாக 1/4 கப்பு நெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை அப்பப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன், அதுக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா கூட 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப இன்னொரு
கப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இலக ஆரம்பிக்கும். நீங்கள் கலந்து கொடுக்க கலந்து கொடுக்க திரும்ப அது அல்வா பதத்துக்கு போகும். சர்க்கரை நல்லா கரையும் உங்களுக்கு கலந்து கொடுக்கும் போதே. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படியே வந்து உங்களுக்கு இலக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு திரும்பவுமே இதில் இன்னொரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து கரெக்டான அளவு 2 கப்பு, 1 கப்பு பருப்புக்கு வந்து 2 கப்பு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சர்க்கரை இன்னொரு கப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இடையில இடையில நம்ம நெய் சேர்த்துக்கணும். நெய் அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்து சேர்த்து நீங்கள் கலந்து கொடுக்கும்போது அல்வா பதத்துக்கு வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்க்கும்போது. நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். இதை நான் அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து சேர்த்து கலந்து கொடுக்கும்போது அந்த பேனில் வந்து ஒட்டாமல் நமக்கு வரும். அப்போவே தெரியும் நமக்கு அல்வா வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இது வந்து கரெக்டாக 10-15 நிமிஷத்துக்கு அப்பப்போ நெய் சேர்த்து சேர்த்து நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நெய்யே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த அல்வாவிலேருந்து. நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். கரெக்டாக நான் 1/4 கப்பு நெய் சேர்த்து தான் இதில் நான் செஞ்சுருக்கேன். அப்பப்போ நெய் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா தான் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வரும். நான் எல்லா நெய்யும் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு அல்வா பக்கத்தில் வரும்போது நம்ம கொஞ்சம் போல் பொடித்த ஏலக்காய், ஏலக்காவை இந்த மாதிரி நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏலக்காய் பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பாதாம், அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இன்னும் கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட அட்டகாசமான பாசிப்பருப்பு அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் எதனா விசேஷம்னா இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாசிப்பருப்பு அல்வாவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ரொம்ப ருசியான இந்த பாசிப்பருப்பு அல்வாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.